வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி டெக்டானிக் ஒர்க்கில் இன்றைக்கி நாம் 15 ஆம்ஸ் சுவிட்ச் சாக்கெட். இதை நமக்கு எதுக்கு தேவைப்படுதுனாக்கா, ஒன்று நாம் வந்துட்டு ஏசிக்காக யூஸ் பண்ணலாம். இதை தவிர நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இது போன்ற 16 ஆம்ஸ் பிளக்டாப்புக்கு தேவையான சாக்கெட் இது. இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம சேனலை முத முதல்ல வாட்ச் பண்ணுறவங்க யாராவது இருந்தாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்கிற மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிற சாக்கெட் பார்த்திங்கன்னாக்கா கோனா கம்பெனியோடையது. கோனா கம்பெனியோடையது சூப்பர் கோல்ட் 3-in-1. நீங்கள் பார்க்கலாம், 6 bar 16 ஆம்ஸ் சாக்கெட் இது. இது உங்களுக்கு கடையில் ரெடிமேடாக கிடைக்கும். வாங்க இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த வயரெல்லாம் நம்ம சைடில் வச்சிடலாம். இந்த பாக்ஸுக்கு நமக்கு கனெக்ட் பண்ண தேவையான டூல்ஸை பார்த்திங்கன்னாக்கா ஒரு கட்டிங் பிளேயர், ஒரு நைஃப், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அண்ட் டெஸ்டர். இதில் பார்த்திங்கன்னாக்கா 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, 4 கார்னருக்கு. 6 bar 16 ஆம்ஸ் உடைய சாக்கெட் ப்ளஸ் ஒரு 16 ஆம்ஸ் சுவிட்ச் இருக்குது. இதை கனெக்ஷன் நம்ம எப்படி பண்ணுறதுன்றது பார்ப்போம். என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தார், 6 bar 16 ஆம்ஸ் உடைய சாக்கெட்டுடைய கனெக்ஷனை கொஞ்சம் எனக்கு வீடியோ பண்ணுங்கன்னிட்டு. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் இந்த சாக்கெட்டுடைய கனெக்ஷனை. இது எதுக்குனாக்கா அவருக்கு தேவையாக இருக்குது. அவருடைய வீட்டில் வந்துட்டு ஏசியை இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறாங்களா. ஸோ எனக்கு அந்த 6 bar 16 ஆம்ஸ் உடைய சாக்கெட்டை, ஏசிக்குரிய இப்போ சாக்கெட்டை பண்ணி காட்டுங்கன்னு கேட்டார். ஸோ அதுக்கு நான் சஜெக்ஷன் பண்ணேன், அதாவது 6 bar 16 ஆம் சாக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சாக்கெட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்குரிய கனெக்ஷன் எப்படின்றத நம்ம இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலி இதில் என்ன இருந்துச்சுனாக்கா, என்னுடைய ஃப்ரெண்டும் அவர் ஒரு வீட்டில் எனக்கு கூப்பிட்ருந்தாங்க. அவர் வீட்டில் வந்துட்டு ட்ரிப் ஆகிட்ருக்குது, வந்து பாருங்கள், கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் தப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னாக்கா தப்பாக இதில் கனெக்ஷனு, இந்த சுவிட்ச் இருக்குது பாருங்கள், இதுதான் சுவிட்சு. இந்த சுவிட்சில் வந்துட்டு நமக்கு இன்புட்டை வந்துட்டு கீழேயும் அவுட்புட்டை நம்ம மேலேயும் எடுக்கணும். பட் இது தப்பாக அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னாக்கா லைனை கொண்டு வந்துட்டு சுவிட்சோடைய கீழேயும் நியூட்ரலை கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது வழியாக எடுத்திருக்காரு. ஸோ இது என்ன ஆகிட்டுருக்குதுனாக்கா, எப்போ எம்சிபி ஆன் ஆயிடுச்சோ இவங்க கனெக்ஷன் பண்ணிவிட்டு எம்சிபி மெயின் எம்சிபி இவங்களுக்கு மீட்டர்லே ட்ரிப் ஆக ஆரம்பிச்சு. அப்புறமா நான் போய் அதை கனெக்ஷனை சரி பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை பாருங்கள். உங்களுக்கும் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோ மூலம் நீங்களும் கற்றுக்கலாம். வாங்க கனெக்ஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சாக்கெட் பிளேட்டை பார்க்கலாம். இவங்க பாக்ஸை வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னாக்கா இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி ஓப்பன் டைப் பாக்ஸு. நீங்கள் கன்சீல்டு ஏதாவது பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் மெட்டல் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். இது ஓப்பன் டைப் பாக்ஸ் இருக்கிறதுனால இது பிவிசி பாக்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க கட் அவுட்டுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சைடு வேணாலும், டாப் என்ட்ரியோ, சைடு என்ட்ரியோ, இந்த சைடு என்ட்ரியோ, இல்லை பாட்டம் என்ட்ரியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட்டு நீங்கள் நாக் அவுட்டு தான் இது. இதை ப்ரெஸ் பண்ணாவே கட் ஆகிடும். அந்த கட்டிங்குரிய ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் கவனித்து நீங்கள் பார்க்க வேண்டியது சாக்கெட்டில் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்என் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல என்என் கொடுத்துருக்காங்க. எல் உங்களுக்கு லைனை குறிக்குது, என் வந்துட்டு நியூட்ரலை குறிக்குது. இங்கே இந்த இடத்துல ஏர்த்தோடைய சிம்பலை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஏர்த்து. இதுக்கு லூப்பிங் வயரை பண்ணிக்கலாம். லூப்பிங் நமக்கு ஃபேஸ் மட்டும்தான் இந்த சாக்கெட்டில் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம லைன் அவுட்புட் இதில் எடுத்துருக்கோம். இது வழியாக லைனை கனெக்ட் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் வயரை இப்போ நமக்கு லூப்பிங் வயர் ரெடியாக இருக்குது. இதுக்கு நமக்கு மெயின் வயரை கனெக்ட் பண்ணணும். மெயின் வயரை நமக்கு ஃபேஸு, நியூட்ரலு, ஏர்த்த வாக நம்ம வயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை நாக் அவுட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜஸ்ட் நாக் அவுட் கொடுத்துருப்பாங்கன்ட்டு. இதை நீங்கள் ஸ்க்ரூ டிரைவரில் ப்ரெஸ் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம்.
கலரில் எப்பயும் நம்ம கவனிக்க வேண்டியது, ரெட் வந்துட்டு லைனை குறிக்கும், பிளாக் வந்துட்டு நியூட்ரலை குறிக்கும், க்ரீன் வந்துட்டு எர்த்தை குறிக்கும். இது ஸ்டாண்டர்டு. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னாக்கா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் கனெக்ஷன் ஆகிருக்குது. இது லைனு சுவிட்சுக்கு கீழே கொடுத்துருக்குறோம், இங்கே பார்க்கலாம். இது லைனு, லைன்லேருந்து அவுட்புட் எடுத்துருக்குறோம். இது இங்கே கனெக்ட் ஆகிருக்குது. எர்த்த டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், நியூட்ரல் கீழே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். த்ரீ பின் பிளக் டாப்பு, 16 ஆம்ஸ் பிளக் டாப்பை நம்ம இதுக்கு போட போகிறோம். இது கோனா கம்பெனியோடையது, இவங்களது. எல்லோரும் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னன்னாக்கா, இந்த பிளக் அவங்க கொடுத்துருக்கிற சேஃப்டி கேப்பை வந்துட்டு இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, மறந்துடுவாங்க போடுறது. அப்புறமா போட முடியாது, இது முதல்ல போட்டுவாங்க. இதுலேயும் மூணு வயர் இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். இது ஃபேஸு, இது எர்த்து, இது நியூட்ரலு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இதில் கலர் கோடோடு கொடுத்துருப்பாங்க. இது ஃபேஸு உங்களுக்கு ரெட்டில் இங்கே காமிச்சிருப்பாங்க. எல்லன்னுட்டு லைனு, என்னன்னுட்டு நியூட்ரல், ஸோ பிளாக்கை குறிக்கும். எர்த்துன்றது உங்களுக்கு சிம்பிளில் காமிச்சிருப்பாங்க, எர்த்து சிம்பிளில். பார்த்தீங்களா, இப்போ மூணுமே கனெக்ஷன் ஆகிருக்குது. ஃபேஸு, நியூட்ரலு, எர்த்து. நீங்கள் இந்த பக்கம் பார்க்கலாம், ஃபேஸுடைய வயரு ரெட்டு, ரெட்டுக்கும் நியூட்ரலுடைய வயரை நம்ம பிளாக்லையும் எர்த்து க்ரீனையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதை பிளக், இப்போ இதை ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது இப்போது சாக்கெட்டும் 16 ஆம் சாக்கெட்டு, 6x16 ஆம் சாக்கெட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கனெக்ஷன் கொடுத்து கரெக்ட் செக் பண்ணிடலாம், பவர் கொடுத்து. பார்த்தீங்களா, பவர் கரெக்டாக வந்துட்டுருக்குது. ஆஃப் அண்ட் டவுன் கரெக்ட் கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் மல்டிமீட்டர்லையும் செக் பண்ணிக்கலாம், நியூட்ரல் கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை போல் உங்களுக்கு வேறு ஏதாவது கனெக்ஷனு, எலக்ட்ரிக்கலில் எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.